ஹாய் ஹலோ, வெல்கம் டு சூர்யா அகாடமி. இந்த வீடியோவில் வந்து புத்தா அவர்கள் வாழ்ந்தப்போ எந்தெந்த இடங்களுக்கு போனார், அதாவது முக்கியமான இடங்கள் மட்டும் இதில் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா வந்து கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில், சரிங்களா? புத்தா வாழும்போது எங்கெங்கே இருந்தார், என்னென்ன பண்ணார், அதில் இம்பார்ட்டண்டான இடம் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து லும்பினி. லும்பினி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள். அங்கே தான் புத்தர் பிறந்தார், சரிங்களா? இது வந்து சாக்கியா ஜனபதா அந்த ஒரு அரசாங்கம் வந்த ஒரு கிங்டம்லேருந்து அவர் பிறந்தார், சரிங்களா? நேபாள் லும்பினி வந்து எங்கே இருக்குது, நேபாளில் இருக்குது அவரோட பிறந்த இடம். அடுத்து புத்தகயா எங்கே இருக்குது, பீகாரில் இருக்குது. அங்கே ரிவர் நிரஞ்சனா ரிவர்னு ஒன்று இருக்குது, அதோட கரையில் தான் இருந்து புத்தர் தவம் செஞ்சு அவர் வந்து மோட்சம் அடைந்தார். என்லைட்மெண்ட் ஆஃப் புத்தா எங்கே நடந்துச்சு, நிரஞ்சனா ஆறு, அதோட இன்னொரு பேர் உருவேலா, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாரநாத் அதோட இன்னொரு பேர்கள் சில, அதுக்கான இன்னொரு மற்ற பெயர்கள் மிருகதேவா, ரிஷிபத்தானா, இசிபத்தானா, இதெல்லாம் வந்து அதோட மற்ற பெயர்கள். அங்கே சாரநாத்தோட டீர் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க்கில் தான் முதல் சொற்பொழிவு அவர் பண்ணார். சாரநாத்தில் டீர் பார்க்கில் தான் முதல் சொற்பொழிவு பண்ணார். தர்மச்சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க, தர்மச்சக்கர பரிவர்த்தனம், சரிங்களா? தர்மச்சக்கர பரிவர்த்தனம் அதோட முதல் சொற்பொழிவு டீர் பார்க் சாரநாத்தில் நடந்தது. சாரநாத் காசி ஜனபதா, சரிங்களா? காசி கிங்டம், ஏற்கனவே சாக்கியா கிங்டம் அவர் பிறந்த இடம், லும்பினி பார்த்தோம், சாரநாத் காசி கிங்டம். இடங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கான கிங்டம் இடம் அதான் மன்ன அந்த கிங்டமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடம் என்னென்ன பார்த்துருக்கோம், லும்பினி, போதுகையா, சாரநாத், இது வந்து சாக்கியா, காசி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரவஸ்தியில் தான் 24 வருஷம் அங்கே இருந்தாங்களாம். புத்தர் அவர்கள் துறவரம் மேற்கொண்ட பிறகு அவர் 24 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண பெரிய அதிக லைஃப் ஸ்பெண்ட் பண்ண இடம் ஸ்ரவஸ்தி, உத்தரப்பிரதேசில் இருக்குது. சத்துர்மாசாஸ்னு சொல்லுவாங்க, 24 சத்துர்மாசாஸ் புத்தர் அங்கே இருந்தார். அது என்ன சத்துர்மாசாஸ், சத்துர்மாதாஸ்னா வருஷம், 24 வருஷம், 24 சத்துர்மாசாஸ் ரெண்டும் சேம் தான். இது வந்து கோசலா கிங்டம். ஏற்கனவே ரெண்டு பார்த்தோம்ல, காசி பார்த்தோம், சாக்கியா பார்த்தோம், இப்போ கோசலா பார்க்குறோம். இந்த ஸ்ரவஸ்தி இருக்குல்ல, புத்தர் ரொம்ப நாள் இருந்தார்ல, அங்கே தான் ஜெயின் தீர்த்தங்கரர் சம்பவநாத்தும் பிறந்திருக்காரு. அதனால் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டாக மாறிடுது ஸ்ரவஸ்தி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சன்கஸ்யா அப்படின்னு ஒன்று, இது வந்து ஒரு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்து புத்தர் செத்து அதாவது இறந்ததுக்கு பிறகு அந்த சொர்க்கத்திலேருந்து திரும்பி இங்கே வந்தார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்கே சன்கஸ்யாவில், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இம்பார்ட்டண்டான இடம் வந்து ராஜகிர் வந்து மகதா கிங்டம். பாருங்கள், இந்த கிங்டமும் ஆட் பண்ணிக்கோங்க, சாக்கியா பார்த்துருக்கோம், காசி பார்த்துருக்கோம், கோசலா பார்த்துருக்கோம், மகதாவும் பார்த்துருக்கோம், இங்கெல்லாம் புத்தர் இருந்திருக்கார். இந்த மகதா கிங்டமில் ராஜ்கீரில் புத்தர் இருந்தப்போ அவருக்கு சமமாக வாழ்ந்தவர், அவரோட காலத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அரசர் பிம்பிசாரான்னு சொல்கிறாங்க. இந்த பிம்பிசாரா வந்து தன்னோட பதவியை புத்தருக்கு கொடுத்தாராம், புத்தர் வேணான்ட்டாராம். தன்னோட அரச பதவியை பிம்பிசாரா புத்தருக்கு கொடுத்தாராம், புத்தர் வேணான்ட்டாராம், சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று மகாபினிஷ்கிரமா, அதாவது கிரேட் டிபார்ச்சர், மகாபினிஷ்கிரமா அனுப்பிச்சவன புத்தர் ஃபஸ்ட்டு அங்கே தான் போனாராம். எங்கே போனாராம், ராஜகிரிக்கு தான் போனாராம். அங்கே போயிட்டு பிச்சை எடுத்தாராம், துறவனம் பண்ணாங்க, துறவிகளாம் வந்து பிச்சை எடுத்து தானே வாங்கி கையேந்தி தானே சாப்பிடணும், அதை வந்து புத்தர் அங்கே பண்ணியிருக்கார் ராஜகிரில், ஓகேங்களா? அதனால் ராஜகிரும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ், ஓகேவா? ரீகேப் பண்ணிடலாம் குயிக்காக, என்னென்ன பிளேஸ் பார்த்தோம், லும்பினி, புத்தகயா, சாரநாத், ஸ்ரவஸ்தி, சங்காசியா, ராஜ்கீர், இதெல்லாம் பிளேஸு. என்னென்ன கிங்டம் பார்த்தோம், 4 கிங்டமு, சாக்கியா கிங்டமு, காசி, கோசலா, அதுக்கப்புறம் மகதா. இதெல்லாம் வந்து புத்தர் தன்னோட வாழ்க்கையில் கடந்து சென்ற இடங்கள், அப்புறம் கிங்டம்கள். டாபிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னால் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.